மதுரை வரதராஜ பெருமாள் கோவிலில் வேத பாராயணம் பாடுவதில் முன்பிருந்த முறையே தொடரப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரம் சொல்லலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு வடைக்கலை பிரிவினர் வேத பாராயணம் செய்வதற்கு அனுமதி மறுத்து இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் கடந்த 14ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தாரு. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அது தடை விதிக்க வேண்டும் என நாராயணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது வடகிளை மற்றும் தென்கிளை பிரிவினரிடையே ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது ஒரு பிரிவருக்கு மட்டும் இது போன்று அந்த பாராயணம் பாட அனுமதி அளித்துள்ளது சட்ட விரோதம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று அவசர வழக்காக நீதிபதி எத்தம் முன்பு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போ தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இந்த தென்கிளை வடகிளை இந்த விவகாரத்தில் தினசரி பிரச்சனை ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இதன் காரணமாக சாதாரணமான பக்தர்கள் முறையாக தரிசிக்க முடியாதாலும் அதை ஒழுங்குபடுத்துவதற்காகவே இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போ நீதிபதி ஒழுங்குபடுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றாலும் தென்கலை பிரிவுக்கு மட்டும் பிரபந்தம் பாட அனுமதி அளித்தது பாரபட்சமான தெரிவித்தார். எனவே அறநிலையத்துறை அந்த உத்தரவு பிறப்பிக்கும் முன்பு என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அந்த நிலை தொடர வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கின் விரிவான வாதத்திற்காக இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.